நாகை அருகே மணல் கடத்தலை தடுக்க கிராம நிர்வாக அலுவலரை ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேளாங்கண்ணியை அடுத்த கருவேளங்கடை கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் அருள் அரவிந்தன் மகாதனம் கிராமத்திற்கு சேர்த்து பொறுப்பு கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் மகாதாரம் பகுதியில் சட்டவிரோதமாக ஜேசிபி இயந்திரம் மூலம் மணல் திருடப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அருள் அரவிந்தன் மணல் கடத்தலை தடுத்து நிறுத்தியுள்ளார். விசாரணையில் கலசம்பாடி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரது செங்கல் சூளைக்கு மணல் கடத்தப்படுவது தெரிய வந்தது. பின்னர் மணலை கடத்திய டிராக்டரை பறிமுதல் செய்ய முயன்ற போது அப்பகுதிக்கு வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கிராம நிர்வாக அலுவலர் அருள் அரவிந்தனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. பின்னர் திடீரென அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கிராம நிர்வாக அலுவலரை தாக்கிய 6 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர்.